ஓம் சாந்தி. 22/3/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த அழியாத ஞான ரத்னங்கள் உங்களை ராஜாவாக ஆக்குகிறது. இது எல்லைக்கப்பாற்பட்ட பள்ளிக்கூடமாகும். நீங்கள் படிக்கவும் மற்றும் படிப்பிக்கவும் வேண்டும். ஞான ரத்னங்களால் புத்தியை நிரப்பிக்கொள்ள வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளால் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக முடியும்? உயர்ந்த பதவியை அடைய எத்தகைய ஒரு முயற்சி அவசியமானதாக இருக்கிறது? எந்த குழந்தைகள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள்? கூடவே உயர்நிலை அடைவதற்கு எத்தகைய முயற்சி தேவை? பதில்: எந்த குழந்தைகள் தன்னுடைய பையை நிரப்பி அனைவருக்கும் தானம் செய்கிறார்களோ அவர்களே அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக முடியும். உயர்ந்த பதவிக்கு பலருடைய ஆசீர்வாதம் தேவை. அநேகருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் உயர் பதவி கிடைக்கும். இதில் ஸ்தூல செல்வத்திற்கான எந்த விஷயமும் இல்லை. இந்த ஞான செல்வத்தின் மூலம் பலருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். நற்குணமுள்ள மற்றும் யோகி குழந்தைகள்தான் பாபாவினுடைய பெயரை வெளிப்படுத்துவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நாடகப்படி இப்போது வீடு திரும்ப வேண்டும். இந்த ஞானம் இந்த சமயத்தில்தான் கிடைக்கிறது. அதுவும் ஒரே ஒரு பாபா தான் கொடுக்கின்றார். தூய்மையற்றவர்கள் யாரும் திரும்பி செல்ல முடியாது. ஆகவே இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். தமோ பிரதானமாக ஆகியுள்ள ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். பாபா சொல்கிறார், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்றார். யார் சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள். சுபாவம் இனிமையானதாக இருக்கும். அவர்களுடைய ரெஜிஸ்டர் நன்றாக இருக்கிறது. அனைத்து பிராப்திகளும் இந்த படிப்பு, யோகம் மற்றும் தெய்வீக குணங்களின் ஆதாரத்தில்தான் கிடைக்கிறது. படிப்பு, யோகம் மற்றும் தெய்வீக குணம். பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த படிப்புங்கிறதே யோகா செய்கிறது, கேட்ட ஞானத்தை செயலில் கொண்டு வருவது தான். இப்பொழுது எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். எனவே மகிழ்ச்சி மற்றும் மிகுந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். இப்போது தன்னை பிராமணன் என்று புரிந்து கொள்ளும்பொழுது தேவதையாக ஆகிவிடுவீர்கள். நிச்சயமாக படிப்புக்கு, யோகத்திற்கு, குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தொழில் மற்றும் காரியம் முடிந்ததும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையினுடைய நினைவில் அமர்ந்து விட வேண்டும். பாபா இப்பொழுது தூய்மையை கற்றுக் கொடுக்கின்றார். தூய்மையடைந்தீர்கள் என்றால் ராம் ராஜ்யம் கிடைத்துவிடும். இப்பொழுது இரக்க மனமுடையவராக நன்மை செய்பவராக ஆக வேண்டும். சேவை செய்ய வேண்டும். தேக உணர்வை விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நம் மூலமாக ஏற்படுகிறது என்ற நிச்சயம் வைக்க வேண்டும். பாபா சொல்கிறார், ஞான தாரணை மிக சகஜமானது. எழும்போதும் அமரும்போதும் முழு நாளும் இந்த ஞானம் புத்தியில் இருந்தால் தாரணையாகிவிடும். ஆனால் ஞானம் என்ற வாளில் யோக சக்தியினுடைய கூர்மையும் வேண்டும். பாபா உங்களுக்கு அளவற்ற பொக்கிஷத்தை தருகின்றார். அதனால் யோகத்தில் சிறிது உழைப்பு வேண்டும். குழந்தைகள், இப்பொழுது யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். மாய இடம் வெற்றியடைய வேண்டும். இப்போ எவ்வளவு கவனம் தேவை! பாபாவை எந்த அளவிற்கு நினைவு செய்வார்களோ அந்த அளவிற்கு அவர் மீது அன்பிருக்கும், ஈர்ப்பு ஏற்படும். மம்மாவிடம் பணம் இல்லை என்றாலும் பலருக்கு நன்மை செய்தார். மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் கிடைத்து விடுகிறது. எந்த அளவிற்கு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஞானத்துடைய தெளிவு, லைட் கிடைக்கும்.
ஞானத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கூறினீர்கள் என்றால், ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்டு பிறகு அதை மற்றவர்களுக்கு கூறினீர்கள் என்றால் குஷி ஏற்படும், உயர்ந்த பதவியும் கிடைக்கும். தாரணைக்கால முக்கியசாரம். முதலாவதாக, தன்னுடைய படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களுக்கான ரெஜிஸ்டரை நன்றாக வைக்க வேண்டும். மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். நாம் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர் என்ற போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அனைவருடைய அன்பு மற்றும் ஆசீர்வாதத்தை அடைவதற்கு ஞான ரத்தினங்களால் தன்னுடைய பையை நிரப்பி தானம் செய்ய வேண்டும். பலருடைய நன்மைக்கு நிமித்தமாக ஆக வேண்டும். அநேக ஆத்மாக்களுடைய நன்மைக்கு நிமித்தமாக ஆக வேண்டும். வரதானம். தந்தையின் அன்பில் தனது சூட்சுமமான ஆழமான பலவீனத்தையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஞானி ஆத்மா ஆகுங்கள். தந்தையினுடைய அன்பில் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கக்கூடிய பலவீனத்தை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களே ஞானி ஆவார்கள். விளக்கம். இன்று வரை ஐந்து விகாரங்களினுடைய வீண் எண்ணங்கள் பலருக்கு வந்து கொண்டிருப்பதை பாப் தாதா பார்க்கின்றார். ஞானி ஆத்மாக்களிடத்திலும் அவ்வப்போது தனது குணத்தின் அல்லது சிறப்பம்சத்தின் அபிமானம் வந்துவிடுகிறது. வெளி உலகத்தில் வீண் விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கு. பாபாவை புரிந்த ஆத்மாக்கள் ஞானி ஆத்மாக்களிடத்திலும் கூட சில நேரத்தில் தன்னுடைய குணம், தன்னுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய அபிமானம் வந்துவிடுகிறது. ஒவ்வொருவரும் தனது சூக்ஷ்மமான ஆழமான பலவீனம் அல்லது சமஸ்காரத்தை அறிவீர்கள். அந்த பலவீனத்தை தந்தையினுடைய அன்பில் அர்ப்பணித்து விடுங்கள். அப்போதான் அது பஸ்மமாகுது. தந்தையினுடைய அன்பில் மூழ்கும்போது அந்த சூக்ஷ்மமான ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அழிந்து போகும். இதுவே அன்பின் நிரூபணமாகும். அன்பான அல்லது ஞானி ஆத்மாக்கள் தந்தையினுடைய அன்பில் வீண் எண்ணங்களையும் பலி கொடுத்து விடுவார்கள். ஸ்லோகன். சுமான் என்ற இருக்கையில் நிலைத்திருந்து மரியாதையை கொடுத்து மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். மரியாதையை அடையக்கூடியவராகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.